ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. பாகிஸ்தானோட பொருளாதாரம் சீரழிந்து வருது. அங்க பணவீக்கம் உச்சத்துல இருப்பதால அந்த நாட்டுல வசிக்கக்கூடிய மக்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்க கூட அதிக விலை கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில பாகிஸ்தான்ல பிச்சைக்காரர் ஒருவர் கோடிக்கணக்கில் சம்பாதித்து வருகிறார். இவருடைய பெயர் ஷவுகத். பாகிஸ்தான்ல பணக்கார பிச்சைக்காரன். தெரு தெருவா உணவிற்காகவும் பணத்திற்காகவும் ஒவ்வொரு நபரிடமும் கையேந்தி பிச்சை எடுத்து வருகிறார். பாகிஸ்தானோட பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள முல்தான் நகர்ல வசித்து வருகிறார். 2021 அக்டோபர் மாதத்துல சவுகத்தோட வங்கி கணக்குல மட்டும் 1.7 மில்லியன் அளவுக்கு பணம் இருப்பதா பாகிஸ்தான் நாட்டோட வரி வசூலிக்கும் நிறுவனமான பெடரல் போர்ட் ஆஃப் ரெவென்யூ கூறியிருக்கு. பிச்சை எடுப்பதன் மூலமா தினமும் குறைந்தபட்சம் இவர் 1000 ரூபாய் வரையாவது சம்பாதித்து விடுவதாகவும் கூறப்படுது. இவர் தன்னுடைய குழந்தைகளை அங்குள்ள மிகப்பெரிய பள்ளியில படிக்க வைத்திருக்கிறார். அவங்களுக்கு 1 கோடி அளவிற்கு காப்பீடும் எடுத்திருக்கிறார். இவருடைய குழந்தைகள் முல்தான் நகரிலேயே அதிக கட்டணம் வசூலிக்கக்கூடிய பிரபலமான பள்ளியில படித்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாம இவருடைய தனிப்பட்ட ரீதியான நிதி நிலைமை குறித்தும் அடிக்கடி சோசியல் மீடியாவில் ஆர்வமா பகிர்ந்து வருகிறார் இந்த பணக்கார பிச்சைக்காரன் ஷவுகத். பாகிஸ்தான்ல ஏராளமான மக்கள் தங்களுடைய தினசரி வாழ்க்கையை நடத்துவதற்கு மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலையும் கோடிக்கணக்கில் சம்பாதித்து வைத்து பணக்கார பிச்சைக்காரன் பட்டியலில் சேர்ந்திருக்கிறார் பாகிஸ்தானோட இந்த பிச்சைக்கார நபர்.